அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது மசாலா சுண்டல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கருப்பு கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 8 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். ரெண்டு டீஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். ஸ்லோலே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. குக்கர்லேருந்து 8 விசில் வந்துருச்சு. சுண்டல் பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். வேக வச்ச சுண்டல் இது கூடவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியிலேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல், 1 கொத்தமல்லி. மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.